ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹனீஷ்வர். இது நம்ம ஹனீஷ் பைட்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அஸ்வத்தாமன் இன்னும் கூட உயிரோடு இருக்காரா? அவரை நிறையா மக்கள் பார்த்ததாக சொல்கிறாங்க. அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல் தான் கைஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். துரோணாச்சாரியார் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக இருந்தார். இந்த துரோணாச்சாரியாருக்கும் அவரோட மனைவி கிருமிக்கும் பிறந்தவர் தான் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் பிறக்கும் போதே அவரோட நெத்தியில ஒரு ரத்னக்கல்லோட தான் பிறந்தாரு. இவரோட சக்தி எல்லாமே அந்த ரத்னக்கல் தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம அஸ்வத்தாமன் ஒரு மிக சிறந்த வில்வித்த வீரராக இருந்தாரு. துரோணாச்சாரியார் கூட அஸ்வத்தாமன் பாண்டவர்களுக்கு எதிராக சண்டை போட்டாரு. துரோணாச்சாரியார் அஸ்வத்தாமன் மேல உயிரே வச்சிருக்காரு. அதனால் போரில் அஸ்வத்தாமன் இறந்துட்டாருன்னு ஒரு பொய் சொன்னாங்க. அதை கேட்ட துரோணாச்சாரியார் அவரோட ரெண்டு கையையும் தியானம் செய்தார். அப்போதான் பாண்டவர்கள் இந்த துரோணாச்சாரியாரை கொன்னாங்க. அப்புறம் அஸ்வத்தாமன் தன் அப்பாவை கொன்ன பாண்டவர்களை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணுறாரு. நைட்டு நேரத்தில் போர் புரியக்கூடாது. ஆனால் அஸ்வத்தாமன் நைட்டு நேரத்தில் பாண்டவர்களை கொல்றேன் அப்படின்னு சொல்லி திரௌபதியோட 5 மகன்களை கொன்னுட்டாரு. தவற அறிந்த அஸ்வத்தாமன் பாண்டவர்களை கொல்ல அவருடைய பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ண ரெடி ஆகுறார். இந்த பிரம்மாஸ்திரம் ரொம்ப ரொம்ப பயங்கரமான வெப்பனாக இருக்கிற காரணத்தினால வியாச முனிவர் அஸ்வத்தாமனை யூஸ் பண்ண விடாமல் தடுக்கிறாரு. அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை வெளியே எடுத்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணாமல் உள்ளே வைக்கிறதுன்னு தெரியாத காரணத்தினால அஸ்வத்தாமன் அதனால உத்ராவோட வயிற்றில் இருக்கிற அபிமன்யுவோட பிறக்காத குழந்தைய கொல்லணும்னு வேண்டி வானத்தில் பிரம்மாஸ்திரத்தை அஸ்வத்தாமன் செலுத்தினாரு. அதனால பாண்டவர்களோட பரம்பரை அழியும்னு அஸ்வத்தாமன் நினைச்சாரு. இந்த விஷயத்தினால அஸ்வத்தாமன் மேல கிருஷ்ணர் கோபம் அடைந்து சாபம் விட்டாரு. என்ன சாபம்னு கேட்டிங்கன்னா, அஸ்வத்தாமன் செஞ்ச பாவத்துக்கு கிருஷ்ணர் இந்த உலகத்துல 3000 வருஷம் சாகாம சுத்திட்டு இருக்கணும்னும், யாருமே அஸ்வத்தாமன் மேல பாசம் காட்ட மாட்டாங்கனும், அப்புறம் இவரோட நெற்றியில இருக்கிற ரத்னக்கல்லையும் கிருஷ்ணர் வாங்கிட்டாரு. இதனால அஸ்வத்தாமன் நெத்தியில பெரிய காயம் உருவாகுது. இதுக்கு கிருஷ்ணன் இந்த காயம் நீ சாகுற வரைக்கும் அழியவே அழியாதுன்னு சாபம் விட்டாரு. இப்பவும் மோட்சத்தை தேடி அஸ்வத்தாமன் இந்த உலக சுத்திட்டு இருக்கிறதாக நிறைய மக்கள் சொல்றாங்க. மத்திய பிரதேசில் ஒரு டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து, என் நெத்தியில் உள்ள காயம் ரொம்ப வருஷமாக ஆறாமல் இருக்கணும், அந்த காயம் எப்படியாச்சும் ஆறுறதுக்கு ஏதாச்சும் ஒரு மெடிசன் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த டாக்டர் சும்மா, நீங்கள் பார்க்குறதுக்கு அஸ்வத்தாமன் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும் போது அந்த பேஷண்ட்டை காணும். அப்புறம் பர்ஹம்பூர்ன்ற வில்லேஜுக்கு பக்கத்தில் உள்ள கோட்டைக்கு அஸ்வத்தாமன் வந்து அங்கே உள்ள சிவலிங்கைக்கு பூ வச்சு பூஜை செய்கிறாருன்னு பல மக்கள் நம்பி வர்றாங்க. ஹிமாலயாஸில் இருக்கிற ட்ரைப்ஸ் கூட தான் அஸ்வத்தாமன் வாழ்கிறாருன்னு அங்கே இருக்கவங்க சில பேர் அஸ்வத்தாமனை பார்த்ததாகவும் ஹிமாலயாஸில் வசிக்கிற மக்கள் சொல்கிறாங்க. இந்த விஷயமெல்லாம் இப்போ சுற்றிட்டு இருக்கிற அஸ்வத்தாமனை மேட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குது. அதனால அஸ்வத்தாமன் கண்டிப்பாக இருக்கார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய ஹனீஷ் பைட்ஸ் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.